அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் பழி ஏற்பாட்டு யோசேப்பின் தொடர் நிகழ்வில் கனவுகளின் கண்ணியில் சிக்கியவனாய் விடைக்கானா புதிர்களின் புதர்களில் மாட்டி கொண்டவனாய் திக்குமுக்காடிய எகிப்து மன்னன் பார்வோனின் சொப்பன விளக்கம் விளம்பும் வித்தகனாக யோசேப்பு அவன் முன் கொணரப்படுகின்றான் அவன் உடல் தோற்றம் செப்பனிடப்பட்டு புத்தாடைகள் உடுத்தப்பட்டிருக்கின்றன நாம் நன்றாக கவனித்தால் அவன் தந்தை தைத்து தந்த புதிய தொங்கல் ஆடையை அவன் பெற்றபோதும் போத்திபாரின் புதிய அலங்கார ஆடையை அவன் பெற்றபோதும் போர் என எபிரேயத்தில் வழங்கப்படும் ஆழ்குழிக்கும் இரண்டாவது முறை சிறை பாதாளத்திற்கும் அவன் தள்ளப்பட்டான் ஆனால் கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்க அரசர் தர்பார் முன் கொண்டு வரப்பட்ட அவனுக்கு கிடைத்த இந்த புத்தாடை வேறொரு அரச பொன்னாடைக்கு ஆடைக்கு யோசிப்பை தகுதிப்படுத்தப் போகிறது விவிலியத்தில் அன்புமிக்கவர்களே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆடைக்கு இவ்வளவு இறையியல் அலங்காரமா என்ற மயிர்கூச்சரிப்பு ஏற்படுவது இயற்கையை பார்வோன் மன்னனின் கதிகலங்கிய நிலையில் ஒரு சிறை கைதி என்று கூட யோசிப்பை பாராமல் அவனிடம் தன் இரண்டு கனவு காட்சிகளை தாமே உளறி கொட்டுகிறான் என் கனவை நான் சொல்ல நீ கேட்கும்போதே அதன் பொருள் உனக்கு வெளிச்சமாகிவிடும் என்று உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே விளக்கம்தான் விடை கொடு என்று கெஞ்சாமல் கெஞ்சுகிறான் அதற்கு நான் ஒன்றும் இல்லை கடவுள் மட்டுமே பார்வோனின் ஷாலோமை அதாவது அவனது அமைதியை அவனது நலனை கவனித்து கொள்வார் என்று யோசிப்பு கொடுத்த பதில் தன்னை தெய்வ சாயலாக இறை பிரதிபலிப்பாக கடவுளாகவே கருதிய பார்வோனுக்கு சாட்டையடியாக விழுந்திருக்க வேண்டும் அடுத்த பதினான்கு ஆண்டுகளுக்கான எகிப்தின் விதியை நிர்ணயம் செய்யும் ஒரே செய்தி இரண்டு கனவுகளில் வெளிப்படுத்தப்படுவதன் வழியாக அதன் நிகழ்ந்தேற போவதற்கான நிச்சயத்தன்மை வலியுறுத்தப்படுவதாக யோசேப்பு அறிவிக்கின்றார் முதல் ஏழு ஆண்டுகளின் செழுமையும் குழுமையும் அதைத் தொடரும் அடுத்த ஏழு ஆண்டுகளின் வறட்சியும் வாட்டமும் பார்வோனின் கனவுகள் மூலம் முன் அறிவிக்கப்படுகின்றன யோசேப்பு கனவுகளின் விளக்கத்தோடு நின்றுவிடாமல் வளமையான முதல் ஏழு ஆண்டுகளின் கொள்முதல் சேமிப்பிலிருந்து வறுமையின் ஏழு ஆண்டுகளை சமாளிக்கும் பொருளாதார முன்னோக்கு திட்டத்தையும் முன்மொழிந்து தன் அரசியல் சாணக்கியத்தை வெளிப்படுத்தி பார்வோனின் தனி பெரும் மதிப்பை சம்பாதித்துக் கொள்கின்றான் கொள்ளை கொள்ளா பேருவகையுடன் பார்வோன் மன்னன் தன் அரச கனையாழியை கழற்றி யோசேப்பின் விரலில் போட்டு அரச பட்டாடை அணிவித்து கழுத்தில் தங்கச் செயின் தொங்கச் செய்து புதிய பெயர் சூட்டி அரச தேரில் வலம் வர செய்து தனது சிம்மாசனம் தவிர மற்றெல்லாவற்றிலும் தனக்கு இடையாக தனக்கு இணையாக எகிப்து நாடு முழுவதையும் வழிநடத்தி நாற்பது ஆண்டுகளின் பொருளாதார பாதுகாப்பு திட்ட செயல்பாட்டினை நிறைவேற்றும் முழு பொறுப்பையும் யோசிப்பிடம் ஒப்படைக்கின்றான் அன்பு இந்நிலையில் யோசேப்பை கௌரவித்து பெருமைப்படுத்தும் இன்னும் ஒரு மகுடமாக எகிப்திய கடவுளின் அர்ச்சகர் மகள் ஆசீனத்தை பார்வோன் யோசேப்புக்கு மனம் முடித்து வைத்தான் நன்றாக கவனிப்போம் இதன் மூலம் எகிப்திய ஆச்சாரிய முறைமைப்படியும் அரசு அங்கீகாரப்படியும் யோசேப்பு முழுமையான எகிப்தியனாக எகிப்து மக்களால் ஏற்று மதித்து கீழ்ப்படியக்கூடிய நிலையினை பார்வோன் உருவாக்கி உறுதி செய்து கொள்கிறான் நம் புனிதர் யோசேப்பு இடம்பெறும் மத்தேயுவின் தலைமுறை அட்டவணையை திருப்பி பார்ப்போம் வேற்றின பெண்கள் அங்கு இணைக்கப்பட்டு அவர்களும் மீட்பு வரலாற்றில் பங்களிக்க செய்யும் வியப்புக்குரிய இறை திட்டம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் வாழ்விலும் வெளிப்படுவதை ஒரு முன்னோட்டமாகவே பார்த்து வியக்கலாம் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு மணந்த இந்த எகிப்திய பெண்ணுக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள் அன்புமிக்கவர்களே மனாசே மற்றும் எப்ராம் இருவரும் மீட்பு வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுவதால் இவர்களின் தாய் வேற்றினத்தவர் என்றாலும் இறை திட்டத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு சிறப்பிடம் தரப்படுவதும் எவருமே எந்த மனித அளவு கோள்களாலும் ஒதுக்கப்படாமல் அணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதும் தெளிவாக்கப்படுகிறது ஒரு சிறிய கணக்கு நன்றாக கவனித்துக்கொள்வோம் யாக்கோப்புக்கு பிறந்த பன்னிரண்டு பிள்ளைகள் வழியாக பழுகிய பனிரெண்டு கோத்திரங்களில் பன்னிரண்டு கோத்திரங்களில் லேவியின் குலம் குருகுல குழுமமாக குறிக்கப்பட்டு தனி நில பங்கீடு தரப்படாமல் எல்லா குலங்களின் வாழ்விடங்களிலும் பரவி இருந்து வாழ்ந்து திருப்பணி புரியும் சலுகை நியமனம் பெறுகிறார்கள் லேவியர் மீதமுள்ள பதினொரு இருந்து யோசேப்பும் தனிமைப்படுத்தப்படுவதால் பத்து கோத்திரங்கள் தான் நிலுவையில் நிற்கின்றன என்பதை நாம் அறிந்திருப்பது மிக மிக அவசியமானதாகும் காரணம் எகிப்தில் இத்தகைய மேன்மைக்குரியவராக கருதப்பட்டு கொடிகட்டி பறந்த யோசேப்பு கோலோச்சி பெருமை கண்டாலும் யோசேப்பு தமக்காக தம் தனி குல பெருமைக்காக தனி மனித வரலாற்றில் இடம் தேடிக் கொள்ளவில்லை அவர் இருக்க வேண்டிய அந்த இடத்தில் அவருடைய இரண்டு பிள்ளைகள் மனாசே மற்றும் எப்ராம் பெயர்களில் இரண்டு கோத்திரங்கள் கோர்த்து கொள்ளப்படுவதால் பனிரெண்டு கோத்திரங்கள் என்ற கணக்கு நிறைவாகின்றது இன்றைய கணனி செயலிகளுக்கு எந்த எந்தவிதத்திலும் ஒத்துவராத இந்த கணக்கை நம் புனிதர் யோசேப்பின் மகத்துவ மகிமையை உயர்த்தி பிடிக்கும் முன்னோட்டமாக பார்த்து மகிழலாம் நச்செய்தியின் பார்வையிலும் பதிவுகளிலும் புனித யோசேப்பு எங்கு பிறந்தார் எப்படி இறந்தார் என்பதற்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை மாறாக அவர் யாருக்காக வாழ்ந்தார் என்ற ஒற்றை தேடலுக்கு விடை அளிப்பதாக மட்டுமே நற்செய்தி அமைந்துள்ளது மேடையின் மையத்தை எப்போதுமே அலங்கரிக்காத நம் புனிதர் யோசேப்பு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மகன் இயேசுவை தந்தைக்குரிய இதயத்துடன் பேணி பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி மீட்பு இலக்கினை நோக்கி பயணிக்க செய்துவிட்டு தன் மறைந்த வாழ்வாலும் பேசாத வார்த்தைகளாலும் திரைக்கு பின் இருந்து செயல்பட்டு இறை திட்டப்படி மறைந்து போகிறார் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு தன் இரு மகன்களிலும் வாழ்கிறார் நம் புனிதர் யோசேப்போ தம் வளர்ப்பு மகன் இயேசுவுக்கு அவர் செய்த அனைத்து காரியங்களாலும் நினைவு கூறப்படுகிறார் என்ன பொருத்தும் இருவருக்கும் இடையே அதோடு கூட விவிலியத்தில் பெயர்களுக்கு தரப்படும் இறையியல் படி நம் புனிதர் யோசேப்பிடம் ஒப்படைக்கப்பட்ட மகனுடன் தொடர்பு படுத்தப்படும் இரண்டு பெயர்களுமே மிக அடர்த்தியான அர்த்தம் கொண்டவை என்பதை நாம் அறிவோம் இயேசு என்ற பெயர் அவர் நம்மை மீட்பவர் காப்பாற்றுபவர் என்பதையும் இம்மானுவேல் என்ற பெயர் இயேசு மனு உடல் ஏற்றதன் வழியாக கடவுள் நம்முடன் இருப்பவராகியுள்ள அனுபவத்தையும் உள்ளடக்கியுள்ளன அதே போன்று பழி ஏற்பாட்டு யோசேப்புக்கு பிறந்த இரண்டு மகன்களுக்கும் கொடுக்கப்பட்ட பெயர்கள் அந்த யோசேப்பின் வாழ்வில் வெளிப்பட்ட இறை திருவுளத்தின் விளக்க உரைகளாக அமைந்துள்ளது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது தலைமகனுக்கு இடப்பட்ட மனாசே என்ற பெயரின் பொருள் மனாசே கடவுள் என்னை மறந்து போக செய்துள்ளார் என்பதாகும் இவ்வாறு தன் மகனின் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு தருணமும் யோசேப்பு தன் வாழ்வில் அரங்கேறிய எல்லா கசப்புகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் கடவுள் மறக்க செய்துள்ளார் மறந்து போக செய்துள்ளார் என்று மகிழ்ச்சியுடன் அறிக்கை செய்வதாக அமைந்துள்ளதென்றோ வாழ்வின் எதிர்மறை நடப்புகளை மனதுக்குள் அடக்கி அமுக்கி அழுத்தி வைத்து மன இருக்கத்துடனும் சஞ்சலத்துடனும் வர்ம வைராக்கியத்துடனும் வாழ்ந்து மன புண்களை ரணமாக வைத்துக்கொண்டு தன் வாழ்வையும் பிறர் வாழ்வையும் நரகமாக்கிக் கொள்வதுடன் பக்க விளைவுகளாக உடல் நல கேடுகளை வரவழைத்து மன நிம்மதியை தொலைத்து வாழும் பரிதாப நிலையினை கடந்து நடந்தவைகளை ஏற்றுக்கொண்டு அதன் தாக்கங்களை புரிந்து கொண்டு பழையதை மறந்து மன்னித்து நலமுடன் வாழும் பேரு யோசேப்பிற்கு கடவுள் சாத்தியமாக்கிய பெரும் புதுமை என்பதை விளம்பும் மனாசே என்ற பெயர் நம்மையும் மிகவே சிந்திக்க அழைக்கின்றது அன்றோ இதனைத் தொடர்ந்து யோசேப்பின் இரண்டாவது மகன் கடவுள் என்னை செழிப்புற செய்துள்ளார் என பொருள்பட எப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறார் யோசேப்பை அவரது உள்காயங்களிலிருந்து குணமாக்கி விடுதலை வழங்கிய கடவுள் நேர்மறையாக அவரை வளப்படுத்தி பலப்படுத்தி செழிப்பூட்டி செம்மைப்படுத்தி இழப்புகளுக்கு ஈடுகட்டி வாழ்வை இனிமைப்படுத்தி நிறைவாக்கியுள்ளதை அறிக்கையிடும் அருமையான விளக்க உரையாக இந்த பெயர் அமைந்திருக்கிறது இந்த யோசேப்பின் வாழ்க்கையை நன்கு அறிந்திருந்த நம் புனிதர் யோசேப்பு தன் வாழ்வின் அத்தனை சோதனை தடங்களிலும் பெற்று தொடர்ந்து பயணிக்க இப்பெயர்களின் இறையியலாக்கும் பெரும் உதவியாக இருந்திருக்குமன்றோ போராட்டம் சூழ்ந்து நம்மை முறை செய்யும்போது இரண்டு யோசேப்புகளின் வாழ்க்கை பாடங்களும் நம்மை தாங்கி பிடிக்கும் நம்பிக்கை தூண்கள் என்றோ நமக்கு சுவையூட்டும் குறிப்பு என்னவென்றால் அன்புமிக்கவர்களே யூதர்கள் தங்கள் வாராந்திர ஓய்வு நாளின் தொடக்க வேலை அதுதான் வெள்ளிக்கிழமை மாலை ஜெபத்தின் போது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு எண்ணிக்கை நூல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் வரிகளில் ஆசிர் வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கும் வழங்கும்போது ஆண் பிள்ளையா இருந்தால் எப்ராயிம் மனாசே போன்று ஆண்டவர் உன்னை இருக்க செய்வாராக என்ன அருமை எப்ராயிம் மனாசே போன்று ஆண்டவர் உன்னை இருக்க செய்வாராக என்ற தொடக்க வரிகளுடன் ஆசீர்வதிப்பார்கள் அதாவது நாம் அறிந்த காயின் ஆபேல் ஏசா யாக்கோப்பு யோசேப்பு மற்றும் அவனது சகோதரர்கள் போல் அல்லாமல் எந்தவித உரசல்களும் விரிசல்களும் இன்றி வாழ்ந்த யோசேப்பின் பிள்ளைகள் வழியாக இஸ்ரேல் மகன்கள் காலம் காலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது போன்று புனித யோசேப்பின் இதயத்திற்கினிய மகன் இயேசு வழியாக உலகம் கடவுளின் ஆசிரக்கு சொந்தமாகிறது என்பதில் எவ்வளவு பொருத்தமும் பொருளும் காண முடிகிறது ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளி என்பதற்கேற்ப பொருளுக்காக பெயருக்காக புகழுக்காக சுய விருப்பங்களுக்காக உறவை உதாசீனப்படுத்தி உள்ளங்களை காயப்படுத்தி உணர்வுகளை துட்சமாக்கி வாழ்கின்ற உடன் பிறப்புகள் யோசிப்பின் இந்த இரு புதல்வர்களைப் போல் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிரை விடுகிறார்கள் என்றோ பார்வோன் மன்னனின் இரண்டாவது கனவுபடியான இரண்டாவது கட்டமாகிய வாட்டத்தின் வறுமையின் ஏழு ஆண்டுகளில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் தலைவெறித்தாடியது தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஐந்தின்படி உணவுக்காக ஓலமிட்டு தன்னிடம் முறையிட்ட தன் நாட்டு மக்கள் முன் பார்வோன் வைத்த திசை காட்டி பலகையின் வாசகம் அன்புமிக்கவர்களே யோசேப்பிடும் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதாகும் யோசேப்பிடும் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதாகும் பிற்காலத்தில் காணாவூர் திருமண நிகழ்வின் மத்தியில் இயேசுவை சுட்டி காட்டி அவரை அடையாளப்படுத்திய மரியாளின் வார்த்தைகளில் இதன் எதிரொலிப்பை கேட்க முடிகிறதன்றோ எகித்தில் தானிய உணவு நலமும் கானாவில் ரசபான வளமும் வாய்க்கச் செய்யும் இந்த வரிகள் இன்று நம் புனிதருக்கு மிக மிகவே பொருந்தும் என்பதால்தான் புனித யோசியைப்பிடும் செல்வோம் அவர் சொல்வதை செய்வோம் என்ற விவிலிய வசனம் வேர்நிலை தாக்கம் கொண்ட புனித யோசேப்பின் பக்தி வரிகளாக நம்பிக்கையாளர்கள் மத்தியில் வேரூன்றியும் ஓங்கியும் நிற்கிறது ஆனால் அன்புமிக்கவர்களே சற்று நிதானிப்போம் புனித யோசேப்பிடம் செல்வோம் என்பது தெளிவாக உள்ளதால்தான் திருத்தந்தை இந்த ஆண்டை அவருக்கு அர்ப்பணித்துள்ளார் அவரிடம் செல்வது சுலபம் ஆனால் அவர் சொல்வதை செய்வோம் அங்குதான் சிக்கல் அவர் சொல்வதை செய்வோம் என்பதில்தான் நம் செயல்முறை சிக்கலை சந்திக்கின்றோம் என்றால் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரே எதை நாம் செய்வது நன்று அதுவே நம் புனிதரின் தனி சிறப்பு ஆகும் தனி பெருமையாகும் அவர் தன் விருப்பத்தை சொல்லாமல் கடவுளின் சித்தத்தை மட்டுமே தன் அருள்நிலை அமைதியில் தேடி கண்டுபிடித்து தேர்ந்து தெளிந்து செயல்படும் அவரது செயல்பாட்டு முறை மட்டுமே அவர் பேசியிருக்கக்கூடிய அவர் நமக்கு சொல்ல விரும்பும் அமைதியின் வார்த்தையாக இருக்குமன்றோ வாருங்கள் நாமும் புனித யோசைப்பிடம் செல்வோம் அவர் சொல்வதை செய்வோம் புனித யோசிப்பே எங்களுக்காக பரிந்திடுவீரே புனித கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேப்பே எங்களுக்காக பரிந்திடுவீரே இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பே எங்களுக்காக பரிந்திடுவீரே